நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது சதீஷ்குமார் பிராட்காஸ்டிங் சேனல். எஸ்கேபிசி சார்பாக உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றோம். வணக்கம் திரு முத்தவர்களே. வணக்கம் சார். பிக் க்ரோ அப்படிங்கறது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிசினஸ் க்ரோவா என்ன க்ரோ? அது பிஜி கரெக்ட். அப்படிதான், அது பிசினஸ் க்ரோ அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது bigrow.com. இது வந்து ஒரு B2B பிளாட்ஃபார்ம், குறிப்பாக B2B-க்கான டைரக்டரி, பிஸ்னஸ் டைரக்டரி அண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணுறது. இது முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தேவைக்கு bigrow.com கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதான் bigrow.com. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எல்லோ பேஜஸ்னு ஒன்று வரும், மதுரை டைரக்டரின்னு வரும், நிறைய ரிலீஸ் ஆகும். அது மாதிரி உங்களோட இந்த போர்ட்ஃபோலியோ தெரியுது, அதுக்கு எதுவும் ஏதாவது வித்தியாசம்? இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன்லேயும் மொபைல்லையும் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பேப்பர்கள், புக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி டைரக்டரியை ஆக்சஸ் பண்ணுறதை விட இன்றைக்கி ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி எதுனாலும் கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய பார்க்குறாங்க. இந்த bigrow.com-ல சோசியல் மீடியாவையும் சர்ச் இன்ஜினையும் இன்டெகிரேட் பண்ண ஒரு சொல்யூஷனாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது எஸ்பெஷலி ஃபார் பிஸ்னஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம். இங்களுடைய அந்த bigrow.com அப்படின்ற ஒரு தளத்தில் 10,000 ப்ளஸ் அதாவது தமிழ்நாடு சப்ளையர்ஸையும் 1,00,000 ப்ளஸ் பையர்ஸ் அக்ராஸ் த குளோப் அப்படின்றதையும் நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து வெப்பில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஆப்லேயும் அந்த மாதிரி பீஸ் கொடுத்துருக்கீங்க. bigrow.com மொபைல் ஆப்பும் இருக்குது, ஆப்லேயும் இருக்குது. ஆப்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் நியர் கொடுத்துருக்கீங்க, ஸ்மார்ட் 3D எக்ஸ்போ நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. இதில் இப்போ எதில் வந்து நிறைய மக்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் கொடுத்துருக்காங்க சார். பொதுவாக வந்து B2B-க்கு வந்து bigrow.com அப்படின்றதும், biz.com அப்படின்றது வந்து B2C-க்கு, அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமருக்காகவும், useneer.com C2C அதாவது கிரியேட்டர் டு கன்சியூமர் அப்படின்ற ஆங்கிள்லையும் கொடுத்துருக்கோம். ஃபோக்கஸாக அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்திருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த இதுலேயும் வந்து இப்படி இல்லை. இப்போ லான்ச் வெர்ஷன் 2.0 இருக்கு, எந்திரன் 2.0-வா இல்லை உங்களோட இல்லை ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு டெக்னாலஜி மற்ற இண்டஸ்ட்ரியிலலாம் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் லேட்டராக வரும். ஆனால் டெக்னாலஜியில் மட்டும் இன்றைக்கி நீங்கள் தூங்கி காலைல எழுந்திரிச்சிங்கன்னா வேறு ஒரு டெக்னாலஜி வந்துருக்கும். அந்த மாதிரி பெரிய வளர்ச்சி, பெரிய மாற்றம் வந்து டெக்னாலஜியில் வந்துகிட்டே இருக்குது. அதை அடாப்ட் பண்ணி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடாப்ட் பண்ணி 2008 நாங்கள் கொண்டு வந்த அந்த bigrow.com 2018 வெர்ஷன் 2.0 கொண்டு வந்திருக்கோம். இதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பத்தை இன்க்ளூட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி டெக்னாலஜி இங்கே வந்து வருதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, கூகுளில் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதோடு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி எதுவும் இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இல்லை? இப்போவுமே நிறைய நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் API வந்து நாங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். எல்லா விஷயத்தையும் நம்ம மட்டுமே செஞ்சிட முடியும் அப்படின்றதுல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதனால் பெர்ஃபெக்ட் இன்டெலிஜென்ட் டூல் யாரெல்லாம் ஏற்கனவே செய்திருக்காங்களோ அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் எங்களோட மெம்பருக்கு இலவசமாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ்லாம் இதில் இன்டகிரேட்டே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சது திரும்ப கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி நிறைய டூல்ஸ் இதில் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து சோசியல் மீடியாவும் கனெக்ட் பண்ணியிருக்கனால bigrow.com-ல லிஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படியே கனெக்டடாக கூகுளில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில்ன்ற இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவிலையும் அவங்களோட லிஸ்டிங் உடனே போஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதுரை சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் மட்டும் தான் வரணுமா, அதாவது தமிழ்நாடு மட்டுமா, உலக அளவில் இது வந்து விரிவுபடுத்த ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணுறவங்க அக்ராஸ் த குளோப் யார் வேணாலும் லிஸ்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது bigrow.com-ல ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போது தமிழ்நாடை சேர்ந்த நிறுவனங்களை முதற்கன்று நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். அதற்காக மற்ற நாடுகளில் உள்ளவங்க, மற்ற மாநிலங்களில் உள்ளவங்க இதில் லிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எல்லாருமே லிஸ்ட் பண்ணலாம். நாங்கள் பர்பஸாக மார்க்கெட் பண்ணுறது தமிழ்நாடு நிறுவனங்களை உலக அளவுக்கு கொண்டு போகணுன்ற மாதிரி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி போனாங்க, லிஸ்டிங்கை கொண்டு வந்திருக்கோம். மதுரையின் முதல் முயற்சி, இந்த முயற்சி வெற்றி பெற எங்களுடைய எஸ்கேபி நன்றி. நன்றி சார். சேனல் வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.